guys, welcome back to my channel. So it's been like romba naalaichu enak theriyum and na nariya time video eduka try pannen but ana na video eduka try pannalum like na vandu start pannuven and appadi continue aayite irukum and nadula vandu eduka marandiruven agapra enakku vandu seri okay nadula dhaan edukle thirupi vera video edupom thirupi first la irundhu edupom appdin solla appdi vandu skip aayite irundhuchu. So that's why finally, I'm going to start a video but I hope so, in the video I'm going to edit this video properly. And I'm going to post this video later. And now I'm going to do this. This is a lazy weekend. So I'm bored. So that's why I'm going to cut a sari and do a photo shoot. I'm going to dress. Yeah. So இது வந்து நான் பாதியில ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து எடுக்க ஆரம்பிச்சேன் and then வந்து நான் சரி ஓகே நம்ம வந்து யா முடிச்சிட்டு வந்து காமிக்கலாம் அப்படி நினைச்சேன் பட் ஸ்டில் ஓகே பே ஸ்டார்ட் பண்ண நம்ம என்னென்ன பண்றோம்ன்றது தெரியும் அப்படினு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் வெரி பேசிக் நார்மல் போட்டோ ஷூட் என்னோட மேக்கப் என்னோட காஸ்டியூம் எல்லாமே என்னோட ஐடியா என்னோட photo எப்படி வர போகுது அப்படிங்கறத பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் யூசுவலா எப்படி போட்டோ எடுப்பேன் அப்படிங்கறதலாம் தான் உங்ககிட்ட காமிக்கலாம் இருந்தேன் சோ இந்த saree கட்டன reason பாத்தீங்கன்னா இந்த blouse வந்து எங்க அம்மா ஸ்டிட்ச் பண்ணிருந்தாங்க சோ அவங்க ரொம்ப அழகா ஸ்டிட்ச் பண்ணிருந்தாங்க சோ அதனால சரி ஓகே நான் வந்து இதுக்கு வந்து நான் ஒரு அழகா ஒரு போட்டோ எடுத்து கொடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இருந்தேன் சோ அதான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டிருக்கேன் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு பொட்டு வச்சிட்டு லிப்ஸ்டிக் வச்சிட்டு அதுக்கப்புறம் செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டா டன் அதுக்கப்புறம் இதுக்கு என்ன ஆக்சசரிஸ் போடணும் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும் நான் சூஸ் பண்ணல பட் இப்போதைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா சில்வர் பேஸில் போகலாம் அப்படின்னு தோணுது ஏன்னா இது வந்து ஒயிட் காம்பினேஷன் இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கூட வந்து சில்வரே இல்லை அண்ட் ஜரிலாம் வந்து சில்வரில் இருக்கிறதுனால ஸோ நம்ம வந்து சில்வர் போகலாம் அப்படின்னு தான் வந்து என்னோட திங்கிங் இருக்கு ஸோ லெட்ஸ் சீ நீங்க ரீசெண்டா பாத்துருந்தீங்கன்னா தெரியும் நான் வந்து இன்ஸ்டாகிராம்லயுமே வந்து கொஞ்சம் ஆக்டிவாவே இல்லை ஏன் என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க ஏன்ற ரீசன் எனக்கே தெரியல நான் போஸ்ட் பண்ணதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பட் தெரியல எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு பிரேக் வரும்ல லைக் எது பண்ணவுமே பிடிக்காது எதுலயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது யா அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல தான் நான் இருக்கேன் எது பண்ணவுமே பிடிக்கல பட் ஸ்டில் ஐ அம் ட்ரைங் மை பெஸ்ட் டு டூ சம்திங் ஸோ பார்ப்போம் ஓகே அண்ட் உங்களுக்கு யாருக்குன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் இருந்துச்சுன்னா நீங்க அதுல இருந்து எப்படி வெளியே வந்தீங்க அண்ட் எவ்வளவு நாள் ஆச்சு வெளியே வர அண்ட் நீங்க எதனா பண்ணீங்களா அதுல இருந்து வெளியே வர அப்படின்னு சொல்லுங்க ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஆல்சோ நிறைய பேர் யார் யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல இருக்காங்களோ அவங்களுக்கும் வந்து அது கொஞ்சம் யூஸ் ஆகும் லைக் ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் எப்படின்னா இப்ப நம்மளுக்கு இருக்கும்ல நம்மளுக்கு என்ன வேணும்னு நம்மளுக்கே தெரியாது அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் லைஃப்ல தான் நான் இருக்கேன் எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரிலங்க எனக்கு அதை ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்றதுனு கூட தெரியல பிகாஸ் எனக்கு டிஃபால்ட்டாவே எக்ஸ்பிளைன் பண்ண வராது ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வராதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு கலாய்ப்பாங்க அதுலயும் ஒருத்தன் பர்டிகுலரா வச்சு செய்வான் ஸோ தட்ஸ் ஹவ் உங்களுக்கு எதனா தெரிஞ்சுன்னா நான் சொன்னது ஃபர்ஸ்ட் புரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து எனக்கு சொல்லுங்க ஐடியா ஓகே ஐ டெஃபினெட்லி ட்ரை டு ஃபாலோ தட் அண்ட் இந்த பிளவுஸ் ஸ்டிச்சிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஸோ தட் எங்க அம்மா பார்த்தாங்கன்னா ஷி வில் ஃபீல் வெரி வெரி ஹாப்பி ஸோ ஒரு வழியா நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டேன் ரொம்ப பண்ணல லைட்டா மீடியமா பண்ணியிருக்கேன் ஸோ இப்போதைக்கு அது போதும்னு நினைக்கிறேன் எஸ் இப்போ நான் என்னென்ன பண்ணும் இப்ப நான் தெரியல யா இப்ப கொஞ்சம் பர்ஃபெக்டா தெரியும் டன் அண்ட் இந்த சைட்ல நான் ஏன் வந்து இப்ப மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னா நாளைக்கு வந்து வெளியே போனேன் ஸோ அதனால இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ காலையில அப்படியே எல்லாத்தையும் அள்ளி போட்டு போயிடலாம் நெக்ஸ்ட் நான் இந்த லுக்குக்கு வந்து லைட்டா இத்தனோட லைட்டா பிளஷ் ஆட் பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா இதுல பிங்க் ஷேட் அவ்வளவா இல்லை ஸோ அதனால ரொம்ப லைட்டா ஆட் பண்ணலான்னு இருக்கேன் பட் ஆல்ரெடி எனக்கு வேர்க்குது நான் வீடியோ எடுக்கிறதுக்காக ஏசி ஆஃப் பண்ணேன் அகைன் ஆன் பண்ணிட்டேன் மேபி என் வாய்ஸ் ரொம்ப லோவா இருந்தா தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க
and already ரொம்ப sweat ஆன காரணத்தினால் actually இந்த saree நானே தான் கட்டினேன் அதான் நான் ரொம்ப கேவலமா கட்டிருக்கேன் பட் ஸ்டில் நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்து ரொம்ப பொறுமையா கட்டினேன் அவ்வளோ நேரம் டைம் எடுத்து எனக்கு இவ்வளோதாங்க கட்ட வந்துச்சு ஸோ தயவு செஞ்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேபி இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நாளில் கற்றுப்பேன்னு நினைக்கிறேன் நானும் நிறைய ட்ரை பண்ணிட்டேன் பர்ஃபெக்டாக கட்டணுன்னு பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் வெறுத்து சரி ஓகே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் என்னோடய ப்ளஷ்ஷை வந்து நான் தூள் தூளாக வச்சுருக்கேன் ஸோ அதனால தான் இப்படி பார்த்து பார்த்து ஓப்பன் பண்ணிருக்கேன் ஆக்சுவலி ப்ளஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பிரைட் கலர் ட்ரெஸ் போடுறீங்க ஒரு மாதிரி ரெட்டு பிங்க்கு பீச்சு அப்போலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா செம்ம ப்ரெட்டியாக இருக்கும் பட் இந்த மாதிரி கலர் டோனுக்கு நம்ம அந்த அளவுக்கு போட்டோன்னா நம்ம மூஞ்சி மட்டும் பிங்க் கலரில் இருக்கும் ஸோ இப்போ வந்து எனக்கு இதுவே வந்து கொஞ்சம் லைட் ஓவர் டூ ஆன மாதிரி இருக்குது ஸோ அதனால இதுக்கு மேலே நான் காம்பாக்டை போட்டு இன்னும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி செட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்காது ஸோ ஹைலைட்டர் காம்பாக்ட் ரெண்டுத்துக்கும் நான் சேம் ப்ரஷ் தான் யூஸ் பண்றேன் நான் மேபி வந்து என்னோட போனை பார்த்துட்டே வந்து வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுறான்னு தெரியல நான் பாட்டி இப்படி இப்படி அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அப்போ தான் வந்து சைடில் இருக்க கண்ணாடி திரும்பி பார்த்துட்ருக்கேன் தென் வாட் லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் இஸ் எ ஹியூஜ் கன்ஃபியூஷன் வெயிட் ஸோ நான் இந்த ஷேட் தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த ஷேடு பார்த்தீங்கன்னா ப்ளம் 139 ரொம்ப லைட்டாக போட்டிருக்கேன் ஏன்னா நான் வந்து கொஞ்ச நேரத்தில் களைச்சிடுவேன் இல்லைன்னா வந்து வேணா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் இப்போ ரேண்டமாக தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக தான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன் ஓகே இந்த மேக்கப் நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் போட்டு வச்சிடலாம் இந்த மேக் ஃபிக்ஸர் வந்து செம்ம சூப்பராக இருக்குது எத்தனை டைம் என்ன ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வாங்க சொன்னாலும் நான் இதுக்கு தான் வாங்குவேன் ஆனால் வந்து இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பட் ஸ்டில் நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து அதுலேருந்து திருப்பி வேற வாங்கவே முடியாது ஸோ நான் இப்போ போயிட்டு இந்த ட்ரை பண்ணிவிட்டு ஆக்சசரி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே வந்து இதுக்கு மேட்சிங்காக வந்து நான் சில்வர் தான் வந்து பேர் பண்ணியிருக்கேன் அண்ட் சில்வர் இயரிங் அண்ட் தென் வந்து என்னோடய செட்டிங் ஸ்ப்ரே போட்டாச்சு போட்டு வச்சாச்சு அண்ட் ஹேரெல்லாம் வந்து செட் பண்ணியாச்சு ஸோ நான் ஃப்ரீ ஹேரில் தான் இருக்க போகிறேன் அண்ட் இதுக்கப்புறமா என்னோடய ஃபோட்டோ ஷூட் எப்படி போகுது நானே எப்படி தனியாக ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணி அதை பாருங்கள் அண்ட் தென் அவ்வளோதான் ஸோ இந்த லுக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அண்ட் சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் Okay, so...
ஓகே இதுக்கப்புறம் ஃபர்தராக நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அண்ட் பேங்கிள் வந்து எனக்கு சில்வர் இயரிங் சில்வர் பேங்கிள் போடலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு பேங்கிள் இல்லாமல் இருக்கிறதே பிடிச்சிருந்துச்சி. எனக்கு யூஸ்வலாக பேங்கிள் போடுறது அவ்வளோ பிடிக்காது. பட் ஸ்டில் வெயிட் இல்லைன்னா நான் வந்து பேங்கிள் போட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். சில்வர் பேங்கிள் மேபி ஓகேவா இருக்கு நினைக்கிறேன். பட் ஸ்டில் எனக்கு இது அளவுக்கு பிடிக்கல. ஸோ நான் அதை ரிமூவ் பண்ண போறேன். ஸோ இதுக்கப்புறம் அகெயின் இந்த சன்செட் ஆகிறதுக்குள்ள இந்த வெளிச்செல்லாம் போறதுக்குள்ள நான் போயிட்டு போட்டோலாம் எடுத்துக்கிறேன். வந்து ஒரு 5:45 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தேன். பட் அந்த டைம்லேயே செம்மையாக வெயில் அடிச்சிச்சு. கொஞ்ச நேரம் கூட என்னால் பால்கனியில் நிற்கவே முடியல. நான் வந்து ஒரு 2 ஃபோட்டோ எடுக்கிறேன்னா திருப்பி எனக்கு ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் கையில் வந்து ஹேண்ட் ஃபேனை வச்சு நான் வந்து இப்படி காமிச்சிட்டே இருந்தேன். ஸோ அப்போது தான் அப்போது எடுத்த வீடியோ தான் அது. நீங்களும் வந்து பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேக் ஷுர் உங்களுக்கு வந்து எதனா கையில் ஒரு குட்டியாக ஃபேன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் நம்ம வெளியே எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால செம்மையாக ஸ்வெட் ஆச்சு. ஸோ நான் உங்கள் எல்லாருக்குமே வந்து சொல்லிட்டு போயிருந்தேன், நான் பேக்ரவுண்டில் எப்படி எப்படிலாம் வீடியோ எடுப்பேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் நான் எப்படி பிக்சர்லாம் எடுக்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து ரெண்டுத்தையும் ஒரே ஃபோனில் பண்ண முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு இந்த சைடில் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் நான் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் என்ன வீடியோஸ் எடுத்தேன்னு. அண்ட் இந்த அட்டையர் வந்து ஃபுல் ஐ மீன் லைக் ஃபுல் சைஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் அனதர் திங் என்னன்னா நான் வந்து கரெக்டாக சன்செட் அந்த கோல்டன் ஹார் இருக்கும்ல அந்த டைமில் தான் மோஸ்ட்லி வந்து ஃபோட்டோஸ் எடுப்பேன். ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுப்பேன். இப்போ வந்து நான் இந்த ரிங் லைட் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன்னா அந்த வீட்டிலலாம் ட்ரம் இருக்கும்ல, ஸோ அந்த ட்ரம்மை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வீட்டிலலாம் பருப்பு டப்பா அந்த மாதிரி ஒரு டப்பாலாம் இருக்கும்ல அந்த டப்பாலாம் வச்சுட்டு ஃபோனை வந்து ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் டைமர் செட் பண்ணிடுவேன். டைமர் செட் பண்ணிவிட்டு நான் வந்து கொடுக்குறேன்னு ஓடி வந்து நின்றுப்பேன். ஸோ அப்படிதான் வந்து ரொம்ப நாளாக ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு குட்டி ரிங் லைட் வாங்கினேன். அப்புறம் பெரிய ரிங் லைட் வாங்கினேன். ஸோ பேசிக்கலி நீங்கள் ரிங் லைட் வாங்கும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பெரிய ரிங் லைட் அந்த அளவுக்கு தேவைப்படாது. எப்பனால் தான் தேவைப்படும், சின்னதே வந்து ஓகேவா இருக்கும். நான் வந்து பெருசு வாங்கி அப்படியே வச்சிருக்கேன். எப்பனால் தான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப லைட் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணுவேன். சின்னது வந்து ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ எப்படிதான் நான் ஃபோட்டோ எடுப்பேன். அண்ட் வந்து குட்டியாக வந்து அந்த ப்ளூடூத் பிக்சர் எடுக்கிறது இருக்கும்ல, ஸோ அதை வாங்கி வச்சுட்டு இப்போ தான் வந்து ஈஸியாக ஸ்டாண்டில் வச்சுட்டு வந்து எடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும், திடீர்னு நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது யாருன்னா கால் பண்ணிடுவாங்களோ, வைப்ரேட் ஆகி கீழே வந்துருமோ அப்படிலாம் வேறு இருக்கும். ஏன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபுல்லாக வந்து நம்ம ஃப்ளைட் மோட்லேயும் போட்டு எடுக்க முடியாதா, ஸோ அந்த திங்கிங்லாம் இருக்கும். இப்போ வந்து ரிலாக்ஸாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் தான். அண்ட் நான் வந்து கொஞ்சம் ஃபீலிங் ப்ரிட்டி ப்ரிட்டி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நைட்டு இதே அட்டையரில் வந்து நான் டின்னர் சாப்பிட போகலான் இருக்கேன். அண்ட் நான் போயிட்டு நான் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ஆக்சிடைஸ் ஜுவல்லரியோட பேர் பண்ணது பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் கொஞ்ச நேரம் வெயிலில் வந்து ஷூட் பண்ண இத்தனைக்கும் நான் எத்தனை மணிக்கு அரௌண்ட் 5:45 தான் வந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த சைடில் அதோட கிளிப்பிங்காக அட்டாச் பண்ணுறேன். லைக் டைம் வந்துட்டு 5:45 எவ்வளோ வெயில் அடிச்சிச்சுன்னு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான். அண்ட் இதுக்கப்புறம் நான் போயிட்டு எனக்கு ஒரு குட்டி வேலை இருக்கு, அந்த வேலையை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் டின்னர் சாப்பிடும்போது உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அண்ட் இதுக்கப்புறமாச்சு வீடியோ வந்து எல்லாம் உருப்படியா எடுக்க ட்ரை பண்றேன். அண்ட் ஒன் மோர் அப்டேட், வெயிட் வெயிட், அனதர் அப்டேட் இஸ் நான் வந்து ஒரு குட்டி பேக் வாங்கினேன். எனக்கு ரொம்ப நாளாவே வந்து அந்த குட்டியா ஒரு பேக் இருக்கும்ல கியூட்டா, ஸோ அந்த மாதிரி வாங்கணும்னு ஆசையாச்சு. பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தோணிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், ரொம்ப நாளாக கூகுள் பண்ணிட்டே இருந்தேன். பட் சம்டைம்ஸ் ரிவ்யூஸ் பார்க்கும்போது வந்துட்டு பாதி ரிவ்யூ குட்டாக இருக்கும், பாதி ரிவ்யூ பேடாக இருக்கும். சரி ஓகே, நான் ஈவன் இது அமேசானில் வாங்கும்போது வந்து ஆல்மோஸ்ட் லைக் 70% குட் ரிவ்யூஸ் இருந்துச்சு, 30% பேட் ரிவ்யூஸ் வந்துச்சு. சரி ஓகே பார்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். பட் இந்த ப்ராடக்ட் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு, ஒர்க் ஃபார் த ப்ரைஸ். நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா அரௌண்ட் 400 வாங்கினேன்னு நினைக்கிறேன். யா 400 வாங்கினேன்னு நினைக்கிறேன். அண்ட் எவ்வளோக்கு வாங்கினேன்னு நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்ண பாருங்கள், அதோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஐ ரியலி லவ்ட் இட், சி இட் லுக்ஸ் ஸோ குட். நம்ம சம்டைம்ஸ் வந்து க்ராப் டாப் போட்டு அண்ட் வந்து
ட்ரௌசர் போட்டிருக்கோம்னா அந்த டைம்ல எல்லாம் அந்த பேக் போட்டுட்டு போனா ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் வந்துட்டு வேற என்னது பேலசோ பேண்ட் போட்டு மேல ஒரு கிராப் டாப் போடுறோம்னா அப்போ சூப்பரா இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஃபுல் எத்தனிக் வியர்ல இருக்கோம்னா அதுவும் சூப்பரா இருக்கும். லைக் இல்லைன்னா நீங்க எதனா வந்து கோல்டு பேஸ்ல இருக்க சாரீஸ் போடுறீங்கன்னா அதுவும் போட்டு போகலாம். ஆக்சுவலி இந்த சாரிக்கு இது இந்த அளவுக்கு மேட்ச் ஆகல, பட் திஸ் குவாலிட்டி அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு திஸ் இஸ் வெரி வெரி குட். அண்ட் இது எந்த ஸ்பான்சரும் எதுவும் கிடையாது, எனக்கு ஹானஸ்டா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து இதில் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. அண்ட் திஸ் ரியலி ரியலி குட். ஆக்சுவலி இதை வந்து நம்ம லாங் ஸ்லிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு லைக் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு இந்த சைடில் ஒரு கனெக்டர் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் இது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிட்டா இட் வில் லுக் லைக் அ லாங் ஸ்லிங் பேக். பட் ஆனால் எனக்கு வந்து நான் வாங்கின பர்பஸ் வந்து குட்டியாக இருக்கணும்னு சொல்லி தான். ஸோ இது எப்படி இருந்தாலும் ஐம் கோயிங் டு யூஸ் இட் இன் அ ஷார்ட் வே ஒன்லி. ஸோ ரொம்ப குட்டியில் இருக்கிறது வச்சு தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது எனக்கு லாங்காக இருக்கிறத விட குட்டியாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சப்போஸ் நீங்களும் யாருனா வந்து நம்ம ரொம்ப நாளாக சர்ச் பண்ணுறீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 6 மாதம் கிட்ட அதை சர்ச் பண்ணுறேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. லைக் நான் இவ்வளோ ரிவ்யூ கொடுக்குறேன்னா யோசிச்சு பாருங்க எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கேன். ஸோ அதனால நான் சொல்கிறேன் திஸ் இஸ் சோ சோ குட். அண்ட் ஓகே, நான் டின்னர் சாப்பிடும்போது உங்கள் எல்லோரும் மீட் பண்ணேன், பாய். யா, ஸோ நான் டின்னர் அப்போ மீட் பண்ணேன்னு சொன்னால அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இன்னொரு அப்டேட் கொடுக்கணும்னு இருந்துச்சு. ஸோ இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெயில் பாலிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சைடில் இதோட ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இந்த நெயில் பாலிஷ் வந்து ஃபுல்லுமே வந்து அந்த ஸ்டிக் ஆன் நெயில்ஸ் தான். நான் வந்து ரீசெண்டாக எனக்கு ஸ்டிக் ஆன் நெயில்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ்க்கு ஒன்ஸ் நம்ம இதை கற்றுக்கிட்டோம்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குது. நான் வந்து இந்த ஸ்டிக் ஆன் நெயில்ஸ் அரௌண்ட் 100 ருபீஸ்க்கு வாங்கினேன் நினைக்கிறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக இதை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்துட்டு இதை பற்றின ஒரு ப்ராப்பரான வீடியோ வந்து எடுத்து போடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் நிறைய விஷயம் இருக்குது, பட் குட்டி குட்டி ட்ரிக்ஸ் தான். அதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளோட நெயில்ஸ் வந்து சமப்பிட்டியாக நம்மளுக்கு என்ன மாதிரி வேணுமோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நான் பீச் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன், அதனால் இந்த ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான், ஓகே நான் இந்த டைம் கண்டிப்பாக டின்னர் தான் மீட் பண்ணுவேன், பாய். ஸோ நான் வந்துட்டு கரெக்டாக டின்னர் அப்போது வந்துட்டு தாபா எக்ஸ்பிரஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குங்க. ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து தந்தூரி சிக்கன்லாம் வாங்கி சாப்பிட்டுட்ருந்தேன். நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் வந்து பேசிக்கிட்டே இருந்தேன், தொணை 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 தொணன்ட்டு. நானே இப்போ வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்துட்ருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எப்போ பாரு ஏன் பேசிகிட்டே இருக்க, வாய் முடிச்சிரு வாய் முடிச்சிருன்னு. எனக்கு அப்போல்லாம் தெரியல, நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன். நான் சாப்பிடும்போது கூட அவ்வளோ டாக்கட்டிவாக இருக்கேன் அப்படின்றத. ஸோ அன்றைக்கி பர்டிகுலர் டே எனக்கு இப்படி தான் போச்சு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததெல்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜாலியாக போச்சு, கொஞ்சம் டைவர்ட் ஆனாமல் இருந்துச்சு. ஸோ இட்ஸ் குவைட் குட். நீங்களும் எப்போனா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில போயிட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி எதனா பண்ணுங்கள். ஸோ அன்றைக்கி பர்டிகுலர் டே எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஸோ டைம் வந்து இப்போது 11 நினைக்கிறேன், யா 10:59. ஸோ இப்போ நான் வீட்டுக்கு வந்தேன், இப்போ காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிட்டு போய் தூங்க போகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் இதே மாதிரி அப்பப்போ வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தட் நான் வீடியோ எடுத்தேன்னா எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் அட் த சேம் டைம் டைம் பாஸ் ஆகும், அண்ட் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும். ஸோ மறக்காமல் என் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.